ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் கதைஸ். இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ராகி ரோட்டி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு கப் ராகிக்கு ஒரு கப் தண்ணி தேவைப்படும். இப்போது ஒரு கப் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பும் தண்ணியிலே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதி வந்ததும் ஒரு கப் ராகி மாவு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடு ஆறட்டும். அதுவரை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம், மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். சூடு ஆறுனதும் கரெக்டாக இருக்கும், கையில் ஒட்டாது. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் கையில் ஒட்டாது அவ்வளோவா. அப்படியும் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க ரோட்டி தேய்க்கிறப்போ. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ராகி ரோட்டி பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கோதுமை சப்பாத்திக்கும் இதுக்கும் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அதை விட இந்த ராகி ரோட்டி ரொம்ப ஹெல்தியானது. சூடான ஒரு தவாவில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்க்கலைனாலுமே இது ரொம்ப சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக வரும். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பஃப்னு வருதுன்னு பாருங்கள். ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆனதும் எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு கப் ராகி மாவில் 6 ரோட்டி வந்திருக்குது. எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் கண்டிப்பாக ராகி ரோட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.